ஓம் சரஸ்வதி நமஹ அரம் பஹம் சங்கராச்சாரிய மத்தியமம் அஸ்மதாச்சாரிய पर्यंतாம் வन्दे गुरु পরম্পரம் ஓம் ஸ்ரீ மகாபிரியா போற்றி வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் மிகவும் விசேஷமான மாசி மகம் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திர தான் மாசி மகம் என்கிறோம் மாசி மகத் அன்றுதான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் ஒரு தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாள் என்கிறது புராணம் சிவனிடம் சக்தியே பெரியது என விவாதத்தின் பலனாக சிவனின் சாபத்திற்கு ஆளாகி வலம்புரி சங்காக மாறி தாமரையில் தவம் இருந்தால் அன்னை பார்வதி இந்த நேரம் தட்ச பிரஜாபதி தன் இணையாளுடன் சென்று யமுனை நதியில் நீராடினான் அப்பொழுது வலம்புரி சங்கினை அவர் கையில் எடுத்ததும் எண்ணி பார்க்காத வகையில் அழகிய பெண் குழந்தையாக அந்த சங்கு மாறியது இதை கண்டு அவர் மிகவும் திகப்படைந்தார் அந்த பெண் குழந்தை அரண்மனைக்கு கொண்டு சென்று தட்சிணாயினி என்ற பெயரிட்டு வளர்த்தெடுத்தார் இப்படி அம்பிகை வலம்புரி சங்காக கிடைத்து தாட்சாயினியாக உருவெடுத்தனாலும் நாளும் மாசிமகம்தான் அப்பேற்பட்ட விசேஷமான இந்த மாசிமகம் தினத்தில் லலிதாம்பிகையின் ஏழு நாமங்களை கூறுவதால் ஏழு ஜென்மங்களின் பாவங்களும் தீருவதாக நம்பிக்கை மகிமைகள் மிக்க இந்த ஏழு நாமாவளியை இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ ॐ श्री अन्नतायै नमः ॐ श्री श्रीवसुधायै नमः ॐ श्री ससामररमावाणी सव्यदक्षिणसेवितायै नमः ॐ श्रीकटाक्षकिङ्करीभूतकमलाकोटिसेवितायै नमः ॐ श्रीशिवशक्त्यैरूपिण्यै नमः ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை ஐ இன்றைய தினம் மாலை வீட்டின் பூஜை இறையில் விளக்கேற்றி இந்த ஏழு நாமாவளியை பக்தியோடு பாராயணம் செய்வதால் ஏழு ஜென்ம பாவங்களும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும் மிகவும் பயனுள்ள இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் பகிர்ந்து லலிதாம்பிகையின் எல்லா கிருபா கட்டாட்சங்களும் பெறுவீர்களாக நாளை மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி